வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். ஓங்காரக்குடிலுக்கு வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பாண்டியன். எங்கேருந்து வரீங்க ஐயா? திருச்சியிலேருந்து வரீங்க. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? சென்னையிலேருந்து மாமா ராமமூர்த்தி அவர்கள் மூலியமாக கேள்விப்பட்டு முதலில் வந்து இங்கே பார்க்க சொன்னாங்க. வந்து உடனடியாக நான் வந்து இங்கே திருச்சியில் வந்து துறையூருக்கு வந்து தரிசனம் செஞ்சேன். தரிசனம் செஞ்சோடனே ஆசான் சொன்னாங்க, நீங்கள் வந்து அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மேற்கொள்ளுங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து நான் சைவத்தை மேற்கொண்டு கடைபிடித்து ஆசானை வார வாரம் வழிபட்டு எனது தெய்வமாகவும் குருவாகவும் குலகுருவாகவும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளும் ஆசான் தீர்த்து வைத்து என்னை வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்கய்யா? ஆசானை வந்து நான் வந்து தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் என் தெய்வமாகவுமே பார்த்தேன். நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து தெய்வமாக தான் நான் பார்த்தேன். நான் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஓங்காரக்குடியில் வந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கு, அது உணர்ந்தால் தான் தெரிய முடியும். வந்து முதலில் எனது மனைவி உடல்நலம் சரியில்லாமல் மிகவும் மோசமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நான் ஆசானை வேண்டினேன். ஆசானே எனது மனைவியை காப்பாற்று என்று டாக்டர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் வந்து ஆசானை தொடர்பு கொண்டு ஆசானை நேரில் வந்து பார்த்தேன். உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாகிவிடும் என்று சொன்னார். அதிலிருந்து பார்த்தவுடன் உடல்நலம் சரியாகி எனது மனைவியை காப்பாற்றப்பட்டார். பிறகு எனது மகளின் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு குழந்தை 8 மாதத்திலே குழந்தை பிறந்தது. தாயும் குழந்தையும் காப்பாற்றினார்கள். 2வது பெண்ணுக்கு திருமணம் ஆசான் ஆசையில் ஆசான் தலைமையில் குடிலே இங்கே நடந்தது. ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் சைவத்தை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னீங்க ஐயா, அந்த சைவத்தை கடைபிடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. சைவத்தை கடைபிடித்தவுடன் எனது பொருளாதார ரீதியாக என்னுடைய வறுமையை போக்கினார்கள், என் குணக்கேட்டை நீக்கினார்கள். இன்னும் வந்து பலவிதமான வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். உலகத்துக்கே கடவுளாக இருக்கின்ற ஆசான் வந்து எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓங்காரக்குடியில் ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்கள். ஓங்காரக்குடியில் ஆசான் பெருமைகளை கணக்கில் அடங்காது. 25 கோடி மக்களுக்கு மேல் அன்னதானம் செய்திருக்கிறார்கள். துறையூர் மக்களுக்கு குடிநீர் பஞ்சத்தை போக்கியுள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் அன்னதானத்தையும் அருட்கஞ்சி தானமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் இங்கே 1000 மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறார்கள். ஓங்காரக்குடியில் கிராம அன்னதானங்களும் செய்திருக்கிறார்கள். ஞானத்திருவடி அன்றைய நூல்களில் அவர்களுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் உபதேசத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஞானத்திருவடி நூல் வீட்டில் வைத்திருந்தாலே மிகவும் புண்ணியமாக வைத்திருக்கிறார்கள். அது அந்த 10 ரூபாய் மட்டுமே தான் அந்த புத்தகம். அது வந்து வெறும் அன்னதானத்திற்காக 5000 செலவு பண்ணுகிறார்கள். இங்கே தானமும் தர்மமும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆசானை தவிர ஆசான் தான் கடவுள், அவரை தவிர உலகிலே வேறு யாருமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. என்னென்ன தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? மாதம் 20 அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் நாங்கள் வாராவதோறும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தர்மங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. தர்மம் செய்ய செய்ய புண்ணியம் பெருகும், நம்முடைய குணக்கேடுகள் எல்லாம் நீங்கும், நம்முடைய முன்பிறவில் செய்த பாவங்கள்லாம் தரும். ஆசானை பார்த்தாவே பாவங்கள் தரும். ஆசான் வந்து மாதம் 20 அன்னதானம் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை போக்கு. மாதம் 1 முறையாவது வந்து ஆசானை நேரில் பார்த்தாக்கா எல்லாமே சரியாகிவிடும் என்று என்னுடைய. ஆசானோட பெருமைகளையும் ஆசானோட சிறப்புகளையும் பற்றி மிக சிறப்பாக கூறின நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. வாய்ப்பளித்த ஓங்காரக்குடியில் ஆசானுக்கும் அரங்கர் டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.